Get access to YouTube Music Premium, YouTube Original Videos, ad-free and offline videos with YouTube Premium. Become a member today. தமிழ் படம் சேனலோட வீடியோஸ் நிறைய பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வந்தால் பரபரப்பு, பேசினால் சலசலப்பு, எதிர்கால அரசியலில் எங்கோ ஒரு இடத்தை பிடிக்க காத்திருக்கும் கலகலப்பு கஸ்தூரியை இப்போது பற்ற வைக்க, சாரி, பேச வைக்க அழைக்கிறோம். அமௌண்ட் பெருசுன்னு நினைக்கிறேன். இவங்க எனக்கு கொடுத்த முன்னுரிய ஸ்டேஜ்ல இப்பதான் உங்களை பாக்குறேன் சார். நான் யாருமே பார்க்கல சார். அனைவருக்கும் வணக்கம். கவிதா எனக்கு கொடுத்த முன்னுரைய கேட்டா என் பட்ஜெட் கொஞ்சம் ரொம்பவே பெருசா இருக்கும் போல தெரியுது. ஆனா ஒண்ணு கவிதா, இன்னில இருந்து உங்களுக்கு நான் செல்லமா உங்க பேரை மாத்தி வைக்கிறேன். கவர்தா அப்படிங்கிற பேரை உங்களுக்கு நான் இந்த இடத்துல பெருமையோட சூட்டுறேன். இது பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் ரொம்ப பிடித்தமான ஒரு பேராக இருக்கும். அவங்க உங்களுக்கு அமோக ஆதரவு இந்த பேருக்கு கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஜோக்கை தான் சொல்கிறேன். நீங்கள் நம்மளை கலாய்க்கும் பொழுது என்னைக்காவது ஒரு நாள் பத்திரிகையாளர்கள் தான் நம்மளை எப்போவாவது இங்கே வரைக்கும் பஸ்ட் சைஸ் வரைக்கும் செஸ்ட் வரைக்கும் ஃப்ரேம் வைக்கிறோம் நினைச்சி ஒரு நிமிஷமா பேசி. நீங்கள் எல்லாரும் இதை ஒத்துக்கிறீங்களா? இல்லை இல்லைம்மா, இல்லை 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 இல்லை. பத்திரிகையாளர்களை ஏதாவது சொல்லிட்டா உடனே மறுப்பு சொல்லிடுறாங்க. நம்மளை ஆனா ஊனா 24 மணி நேரம் வச்சு செய்யறாங்க, மறுப்பு சொன்னா பப்ளிஷே பண்றது இல்லை. இது என்னங்க நியாயம்? இருக்கட்டும். இருந்தாலுமே ஒவ்வொரு நாள் தான் நமக்கும் வந்து வாய்ப்பு கிடைக்குது இல்லையா? இது வரைக்கும் தான் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லி நாம் உடனே முட்டி அப்படியே சொரிஞ்சுக்கிட்டே கேஷுவலாக பேசும்பொழுது பழைய கர்ணன் அவர்கள் ஆங்கிள் மாதிரி வச்சு ஷூட் பண்ணுவாங்க. அது தெரியாமல் நாமும் பேசிக்கிட்டு இருப்போம். அதையும் வந்து போட்டு எவ்வளவு தரம் கெஞ்சினாலே எடுக்காமல் அதுக்கப்புறம் விமர்சனத்தை விளம்பரமாக எடுத்துக்கிறேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதையெல்லாமும் நாங்கள் சிரிச்சுக்கிட்டே என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த மாதிரி வாய்ப்பு கிடைத்தா அப்படியே கொடுத்துருவாங்க. தமிழர்கள் எப்பவுமே கிங் மேக்கர்ஸ் தான் இருந்திருக்காங்க. அது தொடரும். அதை மாற்றத்திற்கான அதுதான் உண்மை, அதான் நிதர்சனம். ஏன் இப்ப கூட மே 23க்கு அப்புறம் தமிழகம் தான் கிங் மேக்கரா மாறப்போகுது, அதுல எந்த ஒரு சந்தேகம் யாருக்கும் தேவையில்லை. அது என்ன, இப்பவே கொஞ்ச நாள் முன்னாடியே தெரிஞ்சிருச்சு. கர்நாடகாக்காரங்க, அண்டை மாநிலத்துக்காரர்கள் அதை வந்து நினைச்சு இப்பவே இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கே பேசுறாங்க அப்படிங்கிறது அடுத்து வர்ற பெரிய ஒரு புயலுக்கான ஒரு அறிகுறி தான் அப்படின்னு நாம சந்தோஷப்பட்டுக்கலாம், பெருமைப்பட்டுக்கலாம். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. நாம தலை நிமிர நிமிர ஒரு சின்ன பீதியோட பாக்குறாங்கன்னா அந்த பீதியில தான் நம்முடைய வெற்றி நிக்குது. படத்துடைய கதையை நான் இங்க சொல்லிடுறேன். தயாரிப்பாளருக்கு இது தெரியாது, ஒரு குண்டு போட்டுருவோம். படத்துடைய கதையை ஒரு நட்சல்ல நான் சொல்றேனே, ஒண்ணுமே இல்லை. காசியில நல்ல சக்திகளுக்கும் தீய சக்திகளுக்கும் நடக்கும் போராட்டம், அது தமிழகத்தை எப்படி தாக்குகிறது, பாதிக்கிறது, இவ்வளவுதான். நான் அரசியல் பேசல, அகோரி பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். பேய் பிடிச்சா அதை முதல்ல ஓட்டணும் அப்படின்னு நாம முயற்சி பண்ணுவோம். ஆனா இந்த பேய் பிடிச்சா படத்தை ஜனங்க நல்லா ஓட்டுவாங்க, அதுதான் நம்மளுக்கு நல்ல வேணும். அந்த என்னுடைய வாழ்த்துக்களை உங்களுக்கு மனப்பூர்வமா தெரிவிச்சுக்கிட்டு. ஸோ அந்த மாதிரி அகோரி அப்படின்னு சொல்லி இவங்க டைட்டில் வச்சிருக்காங்க. பட் ஆக்சுவலாக அந்த அகோரியில் வந்து என்ன சொன்னாலும் ஜனங்கள் வந்து அதை வந்து நம்புவாங்க. ஆனால் என்னென்னா நம்ம நம்புறாப்புல சொல்லணும், நல்லா சொல்லணும், அது லாஜிக்காக இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இளநீ இப்படி கிடக்கிடன்னு கையிலும் தப்பிச்சு போயிடுச்சு அப்படின்னு சொன்னோடனே லாஜிக்காக இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இது வந்து இந்த டைட்டிலே வந்து ஒரு பரபரப்பான ஒரு டைட்டில். ஈவன் இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே அந்த படம் வந்தால் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசையாக இருக்குது. அது எப்படி இந்திக்கு வந்து உடனே 75 லட்சம் கொடுத்து வாங்கிட்டேன்னு சொல்கிறாங்களோ அந்த மாதிரி தமிழ்நாடும் உடனே எல்லாமே சோல்ட் அவுட் ஆகி படம் பிரமாதமாக போய் ஒரு 100 டேஸு ஃபங்க்ஷனை பண்ணி
அவர் கார் மட்டுமல்ல, இன்னும் சொல்ல போனோம்னா இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை ஃப்ளைட்டெல்லாம் கூட ஈஸியாக வாங்கலாம். இன்றைக்கி நாட்டினுடைய சூழ்நிலை அந்தளவுக்கு இருந்துகிட்ருக்குது, காசுக்கு யாருக்கும் பஞ்சமே இல்லை. அதனால் தயாரிப்பாளர் நிறைய படம் எடுத்து நிறைய பேர்த்து அந்த டெக்னீஷியன்கிட்டலாம் லைஃப் கொடுத்து, ஏன்னா இதில் புதுமுகமாக பாரு, ஹீரோ ஹீரோயின் அதெல்லாம் புதுமுகமாக நிறைய பேர்த்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி எல்லாத்துக்கும் லைஃப் கொடுக்கணும்னு சொல்லி கேட்டு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஆக்சுவலாக 2012 இந்த படத்தை நான் வந்து பிளான் பண்ணி பண்ணலான்னு பிளான் பண்ணேன், பட் அப்போ என்னால் முடியல. ஸோ அதுக்கு சரியான தருணம் பார்த்து காத்துட்ருந்தேன். அந்த தருணம் இப்போ எனக்கு கிடச்சிது. அப்போ இந்த படத்தை நாங்கள் போன வருஷமே முடிக்க வேண்டியது, எங்களால் முடிக்க முடியல. ஏன்னா சிஜி போர்ஷன் 4 மாதத்தில் முடிக்கிறேன்னு சொன்னவங்க கிட்டத்தட்ட 8 மாதம் டைம் எடுத்துக்கிட்டாங்க. அது அவங்க மேலே தப்பு இல்லை, ஏன்னா அந்த சிஜி வந்து நல்லா வரணுங்கிறதுக்காக அவங்க மெனக்கிட்டாங்க. ஸோ நானும் டைரக்டரும் படம் பார்த்தோம். சிஜி நாங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ஸோ இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் நன்றி. இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கறது, நாங்கள் என்னதான் நல்ல படம் பண்ணியிருந்தாலும் இன்றைக்கி நீங்கள் பார்த்துருக்கீங்க. இதுக்கப்புறம் உங்கள் கையில் தான் இருக்குது, மீடியா, பத்திரிக்கை, இன்டர்நெட், இவங்க தான் கொண்டு போய் சேர்க்கணும். ஸோ எங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னா, நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு வளரணும்னா, இதேமாதிரி அடுத்து நாங்கள் படம் பண்ணி ஆடியோ லான்ச் பண்ணணுன்னா, அது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ இந்த படத்தை பெரிய அளவில் எழுதி சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு ஒத்துழைக்குமாறு உங்களை கைகூட்டி கேட்குறேன். நன்றி, தேங்க்ஸ். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 11 வருஷம் ட்ராவல் தான் என்னோடய ட்ராவல். நான் பேசிக்காக ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட்டு. ஸோ இங்கே அதாவது டெலிவிஷன்லேருந்து தியேட்டர் ஆர்டிஸ்ட்டாக போயிட்டு இப்போ தியேட்டரில் பண்ணிவிட்டு அகெயின் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த ஆர்பி பாலா சாருக்கும், டைரக்டர் ராஜ்குமாருக்கும், சினிமாட்டோகிராஃபர் வசந்துக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் இந்த படத்தை வந்து எங்களோட கோ ஸ்டாரான கோ ஆக்டரான ரியாமிகாவுக்கு வந்து டெடிகேட் பண்ண ஆசைப்பட்றேன். அவங்க இப்போ இல்லை, அவங்க இந்த படத்தை பார்த்துருந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. நன்றி, வணக்கம். வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஏன்னா ரொம்ப நாளாக வந்து நான் எதிர்பார்த்துட்ருக்க படம் என்னென்னா கோரி. நான் அண்ணங்கிட்ட சொல்லுவேன், அண்ணே எப்போண்ணே வெயிட் பண்ணுறேண்ணே, ஏன்னா எனக்கு பெரிய அது ஒரு டர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அதில் வந்து நான் ஒரு வேறு மாதிரி ரோல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அண்ணனே சொல்லுவார் அடிக்கடிக்கு. தேங்க்ஸ்ண்ணே, ஆர்பி பாலா அண்ணன், அப்புறமா நம்ம டைரக்டர் ராஜ்குமார் சார், எல்லாருமே வந்து தியேட்டரில் போய் படத்தை பாருங்கள், நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இந்த படத்தில் வந்துட்டு நான் ஃபைட் பண்ணதோட ஆர்பி பாலா அண்ணன் தான் ரொம்ப ஃபைட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் நான் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நிறைய இடத்துலேருந்து இல்லை வேறு மாஸ்டர் போடலாம், இதை விட பெரிய மாஸ்டர் நம்ம வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னும் போதெல்லாம் வந்துட்டு இல்லை டேஞ்சர் பண்ணி பண்ணுவான் அப்படின்னு எல்லாருக்கும் நம்பிக்கை கொடுத்து, எனக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்து, எனக்கு டைம் கொடுத்து, நான் கேட்டதெல்லாம் கொடுத்து, எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ்ண்ணே. அதனால தான் என்னால் இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு அவுட் கொடுக்க முடிஞ்சுது. கண்டிப்பாக இது போல் வளர்ந்து வர எங்கள் குரூப்பை சேர்ந்த தாய்மண்ணை சேர்ந்த எல்லாருக்குமே அடுத்த படத்தில் மிகப்பெரிய வாய்ப்பை கொடுத்து எல்லாருமே வளர்த்து விடுவீங்கன்ற ஒரு நம்பிக்கையும் எனக்கு இருக்குது. ஆல்மோஸ்ட் இந்த படத்தை பற்றி எனக்கு ஃபுல்லாக தெரியும், ஏன்னா கம்ப்ளீட்டாக ஸ்டில்ஸ் எல்லாம் நான் தான் பார்த்துட்ருக்கேன், ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஒர்க் பண்ணும்போதே தெரியுது இந்த படம் ஒரு பெரிய ஹிட் ஆகும், ஹிட் ஆகணுன்ட்டு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். எங்களுக்கும் சக்ஸஸ் வரணும். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நான் பலானுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும், ஏன்னா எந்த பேக்ரவுண்டுமே கிடையாது நமக்கு. ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு ட்ராவல் பண்ணி தான் வந்திருக்கோம், நிறைய குட்டி குட்டி வீடியோஸ் எல்லாம் பண்ணி அப்படி தான் மேலே வந்திருக்கோம். ஏன்னா இப்போலாம் வந்து ஒரு ஹீரோவாக பண்ணுறதுன்னு அவ்வளோ ஈஸி கிடையாது, நிறைய விஷயங்கள் இருக்குது ஏன்னா சினிமாவில் பேக்ரவுண்டெலாம் இல்லாமல் கண்டிப்பாக மேலே வரவே முடியாது. ஜஸ்ட் ஒரு திறமையை மட்டும் பார்த்துட்டு ஓகே நீங்கள் பண்ணுங்கள், நீங்கள் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். அது உண்மையிலே பெரிய மனசு வேணும், ரொம்ப நன்றி. அதை கண்டிப்பாக என்றைக்கும் மறக்க மாட்டேன் நான். எந்த படத்தில் நடிக்கிறோம் அப்படின்னு கிடையாது கிடையாதுங்க, எல்லா படமும் நல்ல படம் தான். எல்லோரும் ஓடுறதுக்காக தான் படம் எடுக்கிறாங்க, யாருமே ஓடக்கூடாது நடக்க எடுக்க மாட்டாங்க. முயற்சி மட்டுமே முக்கியத்துவமாக முடியும் எல்லாருக்குமே. அந்த முயற்சி சரியாக பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த வாழ்க்கை சிறப்பாக அமைச்சிடும். அதுக்கு மேலே ஆண்டம் விட்ட வழி எது நடந்தாலும் நல்லதே அப்படி தான். வெற்றி தோல்வி நம்ம கையில் கிடையாது கிடையாது, நம்ம நடந்த மட்டும் பண்ணாலே போதும் வெற்றி என்பது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். வெற்றி என்பது எப்போது ஒரு வரும், தோல்வி என்பது தேவதை மாதிரி நம்ம கூடியே இருக்கும் எப்போதுமே. தோல்வியை நம்ம எப்போதும் அழகாக வச்சுக்கணும், தோல்வி எவ்வளோ கூட கூட வச்சுக்கோமோ வாழ்க்கை ரொம்ப அழகாக இருக்கும். தோல்வி இல்லாத மக்களே இருக்க மாட்டாங்க. வெற்றி என்பது எப்போது வந்துட்டு தொட்டுட்டு ஓடிடும், அது வந்து ரொம்ப மோசமான விஷயம், அதை எப்போ நம்பக்கூடாது. அப்போ தோல்வி எவ்வளோ கூட நேர்ச்சிக்கிறோமோ வாழ்க்கை ரொம்ப பக்குவப்படுவோம். அப்படிக்கான விஷயந்தான் நல்ல மக்களை சேர்த்துக்கணும் எப்போதுமே. நல்ல மக்களை சேர்த்துனாலே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். பணம் காசு எப்போனா சேர்த்துக்கலாம், நல்ல மக்களை சேர்த்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்படி ஒரு நல்ல மக்கள் தான் இந்த மக்கள் எல்லாருமே. இந்த படம் உண்மையிலே அகோரின்னு தான் பேர் இருக்குது. இந்த படம் உண்மையிலேயே சிறந்த படமாக இருக்கும். சிவபக்தர் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அகோரி என்பது எப்படின்னு. அப்படி ஒரு படம் தான், நான் நடிச்சது 2 நாள் தான், ஆனால் 20 நாளுக்கான வேலையை வாங்கிட்டாங்க.
அவ்வளோ வேலை வாங்கியிருக்காங்க. ரொம்ப சிறந்த படம். இந்த படம் வெற்றி அடைய மக்களாகிய நீங்கள் உங்களோட சப்போர்ட் தான் முக்கியம். நான் பேசின வார்த்தைகள் யார் மனதாக தெரிஞ்சோ தெரியாமல் புண்படுத்திருந்தால் தயவு செய்து மன்னிச்சிருங்க. வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். ஒரு ஒரு ஸ்டேஜ்லேயும் நான் அந்த படத்தை பார்த்துருக்கேன். ஒரு ஸ்டேஜ்லேயும் என்கிட்ட காட்டுவார். ஃபஸ்ட்டு நான் அந்த படத்தை பார்க்கும்போது ஒரு லேப்டாப்பில் காமிச்சார். எனக்கு ஆக்சுவலி வந்துட்டு ஜட்ஜ் பண்ண முடியல என்ன சார் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அப்புறம் கடைசியாக வந்து 5.1 கூப்பிட்டு காமிச்சார். சீரியஸாக பயங்கரமாக இருந்தது. உண்மையாக என்னென்னா ஒரு அவர் வந்து சவுண்ட் லைன்லேருந்து வந்ததுனால டப்பிங்லேருந்து வந்ததுனால சவுண்டெல்லாம் எக்ஸ்ட்ராடனரியாக ஒர்க் பண்ணியிருக்காரு. சீரியஸாக அவர்கிட்ட இருந்து சவுண்ட்ஸில் நான் நிறைய கற்றுக்கிட்டேன். ஆக்சுவலி லிசாவில் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு டப்பிங்கில் ஒரு சின்ன இஷ்யூ, நான் அவர் கூப்பிட்டு கொடுத்துட்டேன். ஆனால் இந்த இடம் சரி பண்ண எனக்கு எனக்கு சரி பண்ணி கொடுங்கன்னு எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணார். சீரியஸாக தமிழ் சினிமாவில் இருக்கிறதுல எனக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய என்ன சொல்கிறது, சீரியஸாக ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியான டப்பிங் ஆர்டிஸ்ட்டு. டப்பிங் ஆர்டிஸ்ட் மட்டும் கிடையாது, டப்பிங்கில் எல்லா சைட்லேயும் எக்ஸ்ட்ரா பூந்து விளையாடுவார். இந்த படத்தோட சவுண்டிங் மட்டும் பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய ட்ரீட்டாக இருக்கும். அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காரு. ஏன்னா இந்த படத்தில் எல்லா ஸ்டேஜும் நான் பார்த்துருக்கேன். ரொம்ப நல்லா இருக்குது. இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். என் பேர் டிஎஸ் ராஜ்குமார். அதை சொல்லிக்கிறேன். இந்த படத்தை கதை திரைக்கதை எழுதி நான் டைரக்ட் பண்ணியிருக்கேன். இந்த படத்துக்கு வசனம் வந்து ஆர்பி பாலன் எழுதியிருக்காங்க. அதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். ஏன்னா அவர் நிறையா படங்களுக்கு வந்து ரைட்டிங் பண்ணியிருக்கார் வசனம். புலிமுருகன் உங்களுக்கே தெரியும். புலிமுருகனால் அவருக்கு வெற்றி இல்லை, நிறைய பேர் நினச்சிருப்பீங்க. ஆனால் தமிழில் வந்து அவரால் தான் புலிமுருகனுக்கு வந்து ஒரு ஹிட் கிடச்சிது தமிழில். அதே போல் தான் லூசிஃபர். இப்பயும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், மீடியாவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வசந்த். வசந்த் வந்து எனக்கு நல்ல ஒரு பேக் கோனாக இருந்தார், கேமராமேன். ஆர்டிஸ்ட் எல்லாமே பக்காவாக எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. எவ்வளோ நேரம் நாளும் எனக்கு நடிச்சு கொடுத்து தான் போவாங்க. முடியாமல் சொங்கி போய் நின்றுவாங்க. இருந்தாலும் சரத் சிரிக்கிறாப்பில் நிறையா ஆயிருக்காரு. படம் நல்லா வந்திருக்கு. வாய்ப்பு கொடுத்த ஆர்பி பாலனுக்கு மிக்க நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. தமிழ் படம் சேனலோட வீடியோஸை நிறைய பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.